பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு விரைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே. புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜய மங்களோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் மங்களமே சூழ்க. தாஜனுடைய திவ்யமான ஒரு கருணை, அருள், அன்பு, பிரேமை, பாசம், பிரியம் என்று நாம் எதை தொட்டாலும் அவற்றிலே பரிணமிக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு சக்தி அம்மா. அம்மா என்கின்ற அந்த ஒரு சொல்லிற்கு அறிய முடியாத ஒரு பதத்தை நம்முடைய பூர்வீகர்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காத நிலையிலேயே அமைந்திருக்கிறது. காரணம், எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அம்மாவுக்கு மட்டுமே உண்டு. உயிரை தியாகம் செய்தே ஒரு உயிரை கொடுக்கின்றார். நாம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி, அவற்றிற்கு நாம் அந்த கடனை, அந்த ஈடை, அந்த தியாகத்தை, அந்த பரிணமிப்பை நம்மால் ஈடு செய்ய முடியாத ஒரு இடம் கருவறையிலே நாம் வாடகைக்கிருந்த அந்த இடம், வாசம் செய்த அந்த இடம், இந்த கருணைக்கு காரணம் எப்படி? இறைவனுடைய நிழல் என்றோம் அல்லவா, இறைவனுடைய கருணை என்றோம் அல்லவா. அத்தனையுமே பொக்கிஷமாக அள்ளித் தருகின்றாலே, பொக்கிஷத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கின்றாரே அன்னை. மேலும் அன்னையை அனுபவிக்க இருக்கிறோம், அன்னையினுடைய அருளை பெற இருக்கின்றோம். அன்னையே அகிலமும். ஆமாம், சத்தியம் அதுவே. ராஜராஜ சோழன் ஒரு நிபந்தம் ஒன்று பண்ணினார். சோழர்களுடைய காலத்தில் ஆலயங்களில் தீபம் எறிவதற்காகவும், நிமித்தமாக அங்கே பூஜனம் நடைபெறுவதற்காகவும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வறியவனுக்கு அவனுக்கு சில கால்நடைகள் எல்லாம் கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, அவர் நிறைய பண்ணினதில் இது ஒன்று, இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னால் இந்த ஆலயமானது நித்தியம் தீபம் எரிஞ்சின்றிருக்கணும், அது உன்னுடைய பணி. இதை வச்சுன்னு உன்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துட்டே இரு, அப்போது அவனுடைய குடும்பமும் செடித்தோங்கும், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆலயத்திலையும் தீபமானது இருந்துருக்கும். இது சரியாக நடக்கிறதான்னு அங்கங்கே போய் பாப்பா, சரியாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இப்படி காவிரிக்கரை ஓரமாக ஒரு சிவாலயம், அந்த சிவாலயத்தை ஒட்டி ஏமாயன் அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால்நடைகள், அங்கே ஒரு சிவாலயம், அதில் ஒரு 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 வாரமாக தீபம் எரியலை. இவா போய் பார்த்தா அவனை காணும். ராஜாவுக்கு அந்த செய்தி போகிறது. ராஜாவே அந்த வழியாக வரத்தே தேடிட்டு வரார். ஒரு காவிரிக்கரை ஓரத்தில் ஒரு குடிசை மட்டும் தனியாக இருக்குது. ராஜா போய் இறங்குறார். அது கவனிக்கப்பட வேண்டியவா, அதை கவனிச்சுட்டு பார்த்துட்டு போய் அவள் தகவலை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. ராஜா போய் இறங்கின பிற்பாடு அந்த குடிசையிலேருந்து ஒரு ஸ்திரி ஒன்று வெளியில் வரா. ஒரு ஓலை குடிசை, வேறு எதுவுமே அந்த இடத்துல கிடையாது. அங்கேருந்து வெளியில் வந்தவ ரொம்ப ஒடுங்கிய நிலையில் காணப்பட்ட அவளை பார்க்குறதுக்கு. ராஜா அவளை பார்த்துட்டு கேள்வி கேட்க முடியல. பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கா கூட. ராஜாவை பார்த்த உடனேயே அவள் மயங்கி கீழே விழுந்துடுறா.
என்னன்னு புரியல. உடனே ராஜா நெருங்கி கிட்டக்க போய் தள்ளி போய் நின்னுண்டு சில அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த பெண்மணியை எழுப்பி விட சொல்கிறார். அந்த பெண்மணி எழுந்துக்கிறா, கையில் ஒரு சவல குழந்தை. புரியல. திருப்பி ராஜாவை பார்க்குறா, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ராஜா சொன்னார், என்னை பார்த்து பயப்படுறாளான்னு தெரியல, இவதானா அந்த நாம் மாடுகள்லாம் கொடுத்த அந்த மனைவி, அந்த விவசாயி எங்கே காணுமே அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஊர்லேருந்து ஒரு பையன் ஒருத்தன் ஓடி வரான், அங்கேருந்து வேகமாக ஓடி வரான், அந்த கிராமத்துலேருந்து ஓடி வரான். பார்த்துட்டு, ராஜா ராஜா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எல்லா செய்திகளையும் சென்று சேர்ப்பதற்காக அங்கங்கே நிபந்தமாக மனிதர்களை நியமித்தவர், சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்களிலே வந்து சேர்வதில்லை. ராஜா கேட்குறாரு, என்ன? வேற ஒன்றும் இல்லை, காவேரி வெள்ளம் வரத்தே இவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுத்து, நீங்கள் கொடுத்த மாடெல்லாமும் அதை அடிச்சுட்டு போயிடுத்து, மாடை பிடிக்கிறதுக்காக போனார் இல்லையா, அவரும் அந்த 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 வீட்டுக்காரரும் அந்த மாடுகளோட காவேரி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது அந்த வெள்ளம் வந்து ஒரு மாதம் மாறுதே அப்படின்னாரா ராஜா. ஆமாம் ராஜா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நிகழ்ந்துடுத்து இந்த இடத்துல அப்படின்னு அந்த ஒரு 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 ரெண்டு பட்சம் ஆச்சு அப்படின்னு அவன் அந்த கணக்குப்படி சொல்கிறா. மெதுவாக ஆசுவாசப்படுத்தின அந்த தாய் அங்கே இந்த அந்த பெண்மணி எழுந்து உட்காந்துண்டா. ராஜா கேட்டாரா, 7 நாளாக தான் இந்த ஆலயத்தில் தீபம் எரியலைன்னு எனக்கு தகவல் வந்தது, நீ எல்லாவற்றையும் இழந்து 1 மாதத்துக்கு மேலே ஆறுது, எந்த விதமான தகவலும் சொல்லலை, 23 நாளாக எப்படி நீ தீபம் போட்ட இந்த இந்த கோவிலுக்கு, நீ எப்படி இதை கொடுக்க முடிஞ்சது? அழுதுண்டே அந்த ஸ்திரீ சொன்னாலாம், நீங்கள் கொடுத்த பணியை எங்களால் சரிவர செய்யவில்லை, செய்ய முடியவில்லை, நான் என் கணவனையும் என்னுடைய அளித்த கால்நடையையும் இழந்து விட்டேன், என்னால் இழக்க முடியாத என்னிடத்திலே இருக்கக்கூடிய வஸ்துவை வைத்து கொண்டு நான் தீபமேற்றினேன். ராஜாவுக்கு புரியல, அம்மா நீ என்ன பண்ணின எனக்கு புரியலையே. திருப்பி அழுதுண்டா, நீ அழாத சொல்லு. குழந்தைய பார்த்தா, தன்னை பார்த்தா, ராஜா கிட்ட சொன்னா, வெக்கத்தை விட்டு சொன்னா, வேற ஒன்றும் இல்லை, 23 நாளாக இது எனக்கு பிறந்த 6 மாதமான குழந்தை, என்னுடைய தாய்ப்பாலை வைத்து கொண்டு தீபமேற்றினேன், குழந்தைக்கு தர வேண்டிய பால் ஆலயத்திற்கு கொடுத்து அவற்றிலே தீபமேற்றினேன். நடக்குமாண்ணா, அதுதான் தாய்மை. ஒரு கோவிலையே பிரகாசப்படுத்துவதற்கு முடியுமென்றால் தாயினால் முடிகிறது. அவளை பார்த்து ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. இறங்கி வந்தா ராஜா, இதுதான் சோழ தேசத்தினுடைய பெண்கள், அவர்களுடைய தர்மம், எல்லாத்தையும் விட்டா ராஜா. அவளுக்கு வேண்டிய உபகாரங்களை முதல்ல பண்ணினா, அந்த குழந்தைய அரசு தத்தெடுத்துன்றது, இந்த பெண்மணியினுடைய பெயரை கல்வெட்டிலே எழுதிவை என்பதை குறித்து வைத்து கொண்டு கல்வெட்டிலே எழுதுவதற்கு ஆணையிட்டான். ஒரு பெண்ணினுடைய ஆற்றல், சோழ தேசத்திலே பிறந்த பெண்ணினுடைய ஆற்றல், தாய்மையினுடைய ஆற்றல், தாய் என்கின்ற ஸ்தானத்திலே ஒரு கோவிலை பிரகாசிக்க செய்யக்கூடிய அளவிற்கு தாய்மை அமைந்திருக்கிறது, கருணை அமைந்திருக்கிறது, பக்தி அமைந்திருக்கிறது. அது பெண்ணால் மட்டுமே முடியும், தாயால் மட்டுமே முடியும். ராஜராஜ சோழன் சொன்னான், நீ எனக்கு தாயம்மா. அதுதான் சோழர்களுடைய வீரமும் தாய்மையினுடைய சிறப்பும். இது ஏதோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது, நாம் அனுபவித்து தெரிந்து கொண்டு விட்டோம். மற்றும் ஒரு சுவையான செய்தியோடு அனுபவிக்க இருக்கிறோம். 2ஆம் உலகப்போர் எல்லோரும் அறிந்தது. ஹிரோஷிமா நாகசாயி குண்டுவெடிப்பிற்கு பின்பாக நிறுத்தப்பட்டது. அதற்கு முன்பாக எத்தனை இழப்புகள், எத்தனை ஆயுதங்கள், எத்தனை மனித தலைகள். ஜெர்மன் ஒரு காலத்தில் தன்னுடைய சிறைகளை நிரப்பியது, வீரர்களை எல்லாம் பிடித்து வந்து சிறையிலே இட்டது. அந்த வீரர்களுக்கு பனிக்காலத்தில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடைகளோ மிகச்சரியான உணவுகளோ அல்ல. கடுமையான குளிரும் சரியான உணவும் இல்லாத காரணத்தினாலே பிடித்து வைக்கப்பட்ட வீரர்கள் சற்றேனும் மடியத் துவங்கினார்கள்.
அவற்றிலே வெகு நாட்களாக முந்தியே பிடித்து வரப்பட்ட ஒரு வீரன் அவன் செருகிலேயே உயிரோடு இருந்தானாம். அவன் சரியான உணவு எடுத்து கொள்ளவில்லை. தினந்தோறும் இந்த வீரர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய இரத்த பந்தங்கள் வருவது வழக்கம் உண்டு. அவர்கள் உள்ளே வரும்பொழுது, சிறைகளுக்கு உள்ளே வரும்பொழுது கையில் எந்த பொருட்களும் எடுத்து வருவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் தினந்தோறும் இந்த சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு வீரனை பார்ப்பதற்காக ஒரு ஸ்திரி ஒருவள் வருவாள். முதுகு பக்கத்தை பின்பக்கத்திலே காட்டிவிட்டு அவர் சென்று விடுவாள். வெளியிலே இருக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு இவள் என்ன செய்கிறாள் என்பது தெரியவில்லை. நாளடைவிலே அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது. இது என்னது, இது இவன் மட்டும் இந்த சிறையிலே உயிரோடு இருக்கின்றானே என்று ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு பரிசோதித்த பொழுது தெரிந்தது, வந்தவள் வேறு யாரும் அல்ல, பிடிபட்ட வீரனுடைய பெண்மணி. அவள் அந்த சமயத்திலே கருவுற்று குழந்தை பெற்றிருந்தாள். தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுவதற்காக தான் தன்னுடைய குழந்தைக்கு வைத்திருந்த தாய்ப்பாலை ஏந்தி தன்னுடைய தந்தைக்கு உணவாக கொடுத்து காப்பாற்றினாள். தாய்மை. பிரிட்டனிலே ஒரு மியூசியத்திலே இந்த படமானது மிக அழகாக சித்திரப்படமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே ஒரு வீரன், வயோதிக வீரன். அந்த வயோதிக வீரனுக்கு ஒரு மங்கை தன்னுடைய ஸ்தன்யபாரத்திலே இருந்து பால் கொடுப்பதை போன்றிருக்கக்கூடிய ஒரு சிற்பம். இது என்னது இப்படி இருக்கிறதே, தேடி பார்த்து விவரணத்தை சேகரித்த பொழுது மை சிலிர்த்து போய்விட்டேன். பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். அப்பொழுது அந்த தாய்மையும் தாயினுடைய உயிரும் பாதுகாக்கப்பட்ட அந்த எண்ணமும் எத்தனை ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் வரும் வளரும் அன்னையை போற்றுவோம். ஈரணிஞ்சு கசிகிறது. உயிரற்ற பொருளுக்கு கூட உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அன்னைக்கு உண்டு. அனுபவிப்போம், காத்திருந்து அருள் பெறுவோம். அடுத்த பகுதியில் ஓம் நமசிவாய.